வணக்கம், நாங்கள் தமையா. இன்றைக்கி முருங்கைப்பூவில் குஷ்கா சாதம் செய்ய போகிறோம். முருங்கைப்பூவை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அது பின்பகுதியில் இருக்கிற குட்டி குட்டி குச்சியாக இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கிராமத்து சைடில் இந்த பூ நல்லா நிறைய கிடைக்குங்க. இந்த சிட்டி பக்கம் பழமுதிர் நிலையத்தில் பாக்கெட் பண்ணி வச்சு விற்கிறாங்க, வாங்கிக்கலாம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம், காரத்துக்கேற்ப நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. பிரியாணி செலவு. தக்காளி 2 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேங்க. ஆயில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொன்னி அரிசியும் எடுத்துக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கு சீரக சம்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் அதை எடுத்திருக்கேன். இங்கே ஆயில் காஞ்சிருச்சு, கடுகு போட்டு பொரிச்சுக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. நம்ம ஜீரகம் போடுறதுனால நல்லா ஜீரணத்தை கொடுக்கும். வயிற்று உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் சரி பண்ணிடும் ஜீரகம். பாருங்க, பிரியாணி செலவு போட்டுட்டோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அஞ்சாறு முந்திரி பருப்பு எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க. பாருங்க, முந்திரி எடுத்து போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சு தக்காளி பழம் உள்ளே சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நான் இப்போ 2 டம்ளர் அரிசி, அதாவது 1/2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் தேங்காய் பாலும் ஊற்ற போகிறேன். பாருங்கள், தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலுக்குள்ளே இஞ்சி பூண்டு கசகசா 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்குங்க. இந்த பாலை ஊற்றிட்டோம், பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு தண்ணியோடு. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தாங்க முருங்கைப்பூவை போடணும். இந்த முருங்கைப்பூ இரத்த சோகைக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்பு தேய்மானம் இருந்துச்சுன்னா எலும்பு நல்லா வலுப்படுத்துது, கர்ப்பப்பை கோளாறை சரிப்படுத்துதுங்க.
குழந்தை இல்லா தம்பதிகள் இது உணவில் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். இருங்க, விசில் வந்துருச்சு, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.